ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேங்கர்ஸ் ஸ்பீடியா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது ஜூலை தேர்ட் வீக் இருக்குது தெரியுமா அது ஒரு கரண்ட் அஃபேஸ்லாம் பார்க்க போகிறோம் மொத்தமாக ஒரு செவன்ட்டி ஃபைவ் கரண்ட்ஸ் அரௌண்ட் சரிங்களா அரௌண்ட் செவன்ட்டி ஃபைவ் கரெண்ட் அயர்ஸ் இம்பார்ட்டாக இருக்கிற அவ்வளோதான் சரிங்களா அந்த கரண்ட் அய்யஸ் மட்டும் பார்க்க போகிறோம் ஸோ எக்ஸாமு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரீசன் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஸோ அதனால் ஸ்பீட் ஆஃப் எல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க ஃபஸ்ட் நியூஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் இயர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க யார்னா எஃப்ஏஓ சரிங்களா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ரோம் இட்டாலியில் தான் இரு ஹெட்வார்ட்டர்ஸ் சரிங்களா ரோமில் தான் இருக்குது எஃப்ஏஓ ஸோ அவங்க கொண்டாடுறாங்க ஸோ அதுக்காண்டி ஒரு சைடு ஈவெண்டு ஹை லெவல் பொலிட்டிகல் ஃபோரம்னு சொல்லி இப்போ நடத்திருக்காங்க அதாவது ரெண்டு பேர் இந்தியா அண்ட் சில்லி நம்ம இந்தியாவும் சில்லி ரெண்டு பேரும் கோ ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா அந்த சைடு ஈவெண்ட்டை அதாவது அஃபீஷியல் லான்ச் ஆஃப் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஃபுட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் சரிங்களா ஸோ நமக்கு இந்த இயர் கேட்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் ஃபுட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொண்டாடுறாங்க எஃப்ஏஓ ஸோ அதையும் பார்த்தீங்க கேட்பாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் இந்த இயர் கேட்டுருலாம் அப்புறம் இது பாருங்கள் ப்ளூபர்க் பே இண்டெக்ஸ் ஹையஸ்ட் பெய்டு சிஇஓ லிஸ்ட்டு சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் லிஸ்ட்டு வேர்ல்டு ஒய்டு விட்டுருக்காங்க ப்ளூம்பர்க்கு டாப் பார்த்திங்கன்னா எலோன் முஸ்கு டெஸ்லாவோட சிஇஓ யுஎஸ்ஏ தான் கம்பெனி செகண்ட் பார்த்தீங்கன்னா டிம் குக் ஆப்பிள் சிஇஓ இவங்களும் யுஎஸ்ஏ தான் நம்ம எயித்து பிளேஸ் யார் வந்ததுன்னா சுந்தர் பிச்சை இவங்க வந்து நம்ம நேட்டிவ் வந்து இந்தியா தான் ஸோ இவங்க வந்து இப்போ ஆல்ஃபர்ட் சிஇஓ இருக்காங்க அதாவது கூகுளோட பேரண்ட் கம்பெனி அப்புறம் நைன்த் பார்த்திங்கன்னா சத்ய நடாலா இவங்க வந்து மைக்ரோ மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷனோட சிஇஓ சரிங்களா அந்த எயித்து நைன்த்து ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் வந்திருக்காங்க ரெண்டு பேருமே சுந்தர் பிச்சையும் சத்யா நடாலும் டாப்பையும் பார்த்துங்க எலன் முஸ்கு சரிங்களா யுஎஸ் ஐபிசி குளோபல் லீடர்ஷிப் அவார்டு ஸோ இந்த வருஷம் வந்து ரெண்டு பேர்த்து கொடுத்துருக்காங்க இந்த யுனைடட் ஸ்டேட்ஸ் இன்டர்நேஷ் இந்தியா யுனைடட் ஸ்டேட்ஸ் இந்தியா பிஸ்னஸ் கவுன்சில் குளோபல் லீடர்ஷிப் அவார்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி யாராக இருக்குன்னா ரெண்டு பேர் டாட்டா சேர்மன் இருக்காங்க தெரியுமா ஸோ அவங்க இந்தியாக்காரங்க நடராஜன் சந்திரசேகரனுக்கும் அப்புறம் சிஇஓ அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் லாக்கீட் மார்ட்டின் ஜிம் டாய்க்லெட் இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துருக்காங்க இந்த யுஎஸ்ஐ பிசி லீடர்ஷிப் அவார்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஸோ நேம் பார்த்தீங்க நமக்கு கேட்கலாம் அந்த இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாட்டா குரூப்ஸோட சேர்மனால இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப முக்கியமான அது நியூஸு சரிங்களா ரீசெண்டாக வந்து நியூஸில் வந்தது தான் தமிழ்நாடு சிஎம் இருக்காங்க தெரியுமா பழனிசாமிக்கு அவங்களுக்கு வந்து என்ன பால் ஹரிஸ் ஃபெல்லோ ரெகக்னைசன் அவார்டு கொடுத்துருக்காங்க ஜார்க்கண்ட் சிஎம் ஹேமந்த் சோரன் இவங்களுக்கு வந்து சாம்பியன் ஆஃப் சேஞ்ச் அவார்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா டூ தௌசண்ட் நைன்டீனு அசாம் சிஎம் சர்பானந்தா சோனாவலுக்கு பிரஸ்டீஜியஸ் டாக்டர் சியாமா பிரசாத் முகர்ஜி அவார்டு கொடுத்துருக்காங்க ஒடிசா சிஎம் நவீன் பாட்நாயக் இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு வந்து ஹீரோ டூ அனிமல்ஸ் அவார்டு அதாவது பீட்டா கொடுப்பாங்க சரிங்களா அந்த அவார்டு தான் பஞ்சாப் சிஎம் அமீர் அமரிந்தர் சிங் இவங்களுக்கு வந்து ஐடியல் சீஃப் மினிஸ்டர் அவார்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இது எல்லாமே முக்கியமான அவார்டு இது ரொம்ப முக்கியம் அதனால தான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒன்று கேட்டுருலாம் சரிங்களா இது என்னென்னு பார்த்தேன் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு எவர் ஃபுல்லி கான்டாக்ட்லெஸ்ட் ஏர்போர்ட் கார் பார்க்கிங் அதாவது ஏர்போர்ட்டில் வந்து காண்டாக்ட்லெஸ்ட்டாக கார் பார்க்கிங் பண்ணுறக்கிற மாதிரி அதாவது வந்து இந்த டோல் டோல் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே கான்டாக்ட்லெஸாக பண்ணிக்கிற மாதிரி சரிங்களா அது வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் எங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஜிஎம்ஆர் ஹைதராபாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் தான் பண்ணியிருக்காங்க சரிங்களா நமக்கு பார்த்திங்கனா ராஜுவ்காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் இந்த ஹைதராபாத்தில் தான் ஜிஎம்ஆர் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க ஜிஎம்ஆர் ஆப்ரேட் பண்ணுற ஏர்போர்ட் சரிங்களா அங்கே தான் வந்து இந்த இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லாச் பண்ணியிருக்காங்க மாதிரி இந்தியாவிலேயும் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபாஸ்டாக்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க தெரியுமா ஏர்போர்ட்டில் ஸோ அது வந்து இந்த ஏர்போர்ட்டில் தான் ஃபாஸ்டாக் லான்ச் பண்ணது இந்த ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஹைதராபாத்தில் தான் சரிங்களா இது ரெண்டுமே அங்கே தான் பார்த்துக்குங்க வேர்ல்டு மோஸ்ட் அஃபோர்டபுள் கோவிட் நைன்டீன் கிட்டு ஸோ இதை வந்து ஹச்ஆர்டிபிஸ்டி லான்ச் பண்ணாங்க இந்த ஐஐடி டெல்லி தான் வந்து அதை கண்டுபிடிச்சாங்க அதோட நேம் பார்த்தீங்கன்னா கோரோ சூர்னு வச்சிருக்காங்க சரிங்களா கோரோ சுவேர்னு சொல்லி ஸோ பார்த்தீங்கன்னா இது ஆர் டெஸ்ட்லாம் வந்து பண்ணோம் கோவிடுக்காண்டி ஸோ பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட் வந்து வெறும் த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் சரிங்களா ஐஐடி டெல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க ஆஞ்சிகாத் பிரிட்ஜு இது வந்து எங்கேனா ஜம்மு காஷ்மீர் ஸ்டேட் இருக்குது தெரியுமா அங்கே தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க ரயில்வே பிரிட்ஜு ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது யாரனா கொங்கன் ரயில்வே கார்ப்பரேஷன் லிமிடெட் தான் பண்ணாங்க இதான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு கேபிள் ஸ்டேட் ரயில் பிரிட்ஜ் அதனால் கேட்க வாய்ப்பு இருக்குது ஃபர்ஸ்ட் கேபிள் ஸ்டேட் ரயில் பிரிட்ஜ்னா இந்த அஞ்சிக்காது பிரிட்ஜ் தான் ஜம்மு அண்ட் எதை கனெக்ட் பண்ணணும்னு கேட்கலாம் இந்த கத்ரா ரியாசி சரிங்களா ரியாசி இது ரெண்டையும் தான் கனெக்ட் பண்ணுது இது சரிங்களா இது வந்து இந்த உதம்பூர் ஸ்ரீநகர் பரமுல்லா ரயில் ரிங் லிங்க் ப்ராஜெக்டில் இது ஒரு பிரிட்ஜ் தான் இது சரிங்களா அந்த ப்ராஜெக்ட்டில் இது எந்த ரிவர்லனா சென்னாப் ரிவர் ட்ரிபியூட்டரி அதுக்கு மேலே தான் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் ஸ்டேட் வந்து என்னன்னா அவங்களோட போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது தெரியுமா அதெல்லாம் வந்து என்னன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க சிவிலியன்ஸ் அஸ் டொமைன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்லி இதான் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட் இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அதாவது இந்தியன் ஃபஸ்ட்டு ஸ்டேட் டு ரெக்யூரேட் ரெக்யூட் சிவிலியன்ஸ் அஸ் டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் இன் போலீஸ் ஃபோர்ஸ் அதாவது இந்த ஐடி படித்தவங்க ஃபாரன்சிக் படித்தவங்க ஃபினான்ஸ் படித்தவங்கலாம் வந்து அதை பற்றி டீல் பண்ணுறதுக்காண்டி போலீஸ் ஃபோர்ஸில் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க பஞ்சாப் ஸ்டேட்டு இது பார்த்திங்கன்னா மிசோரம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு கிவ் இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் டூ ஸ்போர்ட்ஸ் சரிங்களா எம்பி வந்து என்னன்னா மத்திய பிரதேசம் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட் டூ ஃபார்ம் ஸ்டேட் மைக்ரென்ட் லேபர் கமிஷன் அப்படின்னு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மத்திய பிரதேச சரிங்களா அப்புறம் ஆந்திரா இருக்காங்க தெரியுமா அவங்க வந்து என்னன்னா அவங்க ஸ்டேட்டில் வந்து கரப்ஷன் ஃப்ரீ ஜாப்ஸ்க்காண்டி ஒரு நியூ ஏஜென்சி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் கவர்மெண்ட் வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டிகேட்டர் ரிப்போர்ட் விட்டுருக்காங்க சரிங்களா ஸோ வந்து என்னன்னா இண்ட இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஃபைலிங் பண்ண கண்ட்ரிஸ் வந்து இது அதிகம்னு சொல்லி அதிகமாக பண்ணவங்கன்னு சொல்லி டாப் சைனா செகண்ட் வந்து யுஎஸ்ஏ தேர்ட் ஜெர்மனி நம்ம இந்தியா வந்து டென்த்து பிளேஸு சரிங்களா ரொம்ப முக்கியம் டாப் வந்து சைனா நம்ம இந்தியன் பிளேஸும் கேட்பாங்க பத்தாவது பிளேஸ் இந்தியா இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டியில் பிரெசிடென்ட் ஆஃப் சுரிநேம் ஸோ இதுக்கு புதுசாக போட்டிருக்காங்க சந்திரிகா பிரசாத் சன் சண்டோஸ்கின்றவரை இவர் வந்து என்னென்னா இந்தியன் பான் தான் இவர் சரிங்களா அதனால தான் இவர் ரொம்ப முக்கியம் சுரினேம் போட்டிருக்காங்க பிரெசிடென்டாக இந்தியன் ஆர்ஜின் தான் இவர் சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கேபிட்டல் வந்து பரமிரிபோ டாலர் தான் சுரிநேமி டாலர் தான் கரன்சி வேர்ல்ட் லாங்கஸ்ட் சப்சி பவர் கேபிள் இதா வேர்ல்டுலே லாங்கஸ்ட்டு சப்சி பவர் கேபிள் ஸோ இதை வந்து யூகேண்ட் டென்மார்க்கில் இருந்து போட போகிறாங்க சரிங்களா யூகேலேருந்து டென்மார்க்கு போட போகிறாங்க லண்டன்லேருந்து டென்மார்க்கு இதோட காஸ்ட் வந்து டூ பில்லியன் யூரோஸு இந்த வீக்கிங் லிங்க் ப்ராஜெக்ட் தான் சரிங்களா மொத்தமாக வந்து அந்த பவர் கேபிள் வந்து லெந்த் கேட்டுருவாங்க நானூற்றி இருபத்தஞ்சி மைல் சரிங்களா ஃபோர் மைல்ஸ் ஃபைவ் மைல்ஸு கிலோமீட்டரில் கேட்டாங்கன்னா செவன் சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் சரிங்களா அதையும் பார்த்துங்க இது வந்து என்னன்னா யூகே அண்ட் டென்மார்க்கு ரெண்டு பேருக்கு வந்து க்ரீன் எனர்ஜியை ஷேர் பண்ணிக்கிறக்காண்டி ஒரு பவர் கேபிள் ப்ராஜெக்ட் தான் சரிங்களா வேர்ல்டே லார்ஜஸ்ட்னால் இது கேட்கலாம் கொச்சின் சிப்யார்டும் நார்வே ஏஎஸ்கேஓஓஓஓ மேரிடைம் இவங்க ரெண்டுமே கம்பெனி தான் ஸோ இவங்க வந்து என்னென்னா ஷிப் பில்டிங் கம்பெனி தான் அவங்க ரெண்டு என்னன்னா நம்ம கொச்சின் சிப்யார்டு வந்து இந்த வேர்ல்டு ஃபஸ்ட்டு ஃபுல் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிக் வெசல் ரெண்டு இது ரெண்டு தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி இந்த எலக்ட்ரிக் ஃபெரிஸை வந்து கொடுக்க போகிறாங்க சரிங்களா இந்த எஸ்கே ஏஎஸ்கேஓஓ மேரிடைம் நார்வேக்கு சரிங்களா அந்த கம்பெனிஸுக்கு நம்ம கொச்சினில் இருக்கிற சிப்யார்டு கேபிட்டல் பார்த்திங்கன்னா நார்வேக்கு ஓஸ்லோ கரன்சி பார்த்தீங்கன்னா குரோனு சரிங்களா அப்புறம் இது பாருங்க நிஸ்தா நிஸ்தா வந்து அச்சாடி மினிஸ்டிக்ல தான் ப்ரோக்ராம் நடக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க நேஷனல் இனிஷியேட்டிவ் ஃபார் ஸ்கூல் ஹெட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஹாலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டு சரிங்களா ஃபுல் ஃபார்மு பார்த்துங்க ரொம்ப முக்கியம் நிஸ்தாவுக்கு இதோட அதாவது ஃபஸ்ட்டு இந்தியா ஃபஸ்ட் ஆன்லைன் நிஸ்தா ப்ரோகிராமா இப்போ தான் இது வந்து முன்னாடி லான்ச் பண்ண தான் நிஸ்தா ப்ரோக்ராமு இப்போ ஆன்லைனாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க எந்தா ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டில் தான் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ரமேஷ் பொக்ரியால் அவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க அச்சார்டி மினிஸ்ட்ரி சரிங்களா எங்கேன்னு கேட்பாங்க ஸ்டேட் ஆந்திரப்பிரதேசில் தான் அதை ஆன்லைனில் நிஸ்தா ப்ரோக்ராம் நடத்துனது அங்கே தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எம்ப்ளாயிஸ் வெல்ஃபேர் ஸ்கீம் இந்த நேம் ஆஃப் ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் அருண் ஜெட்லி அருண் ஜெட்லி இருக்காங்க தெரியுமா அவங்க நேமில் ஒரு எம்ப்ளாயிஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்னு ராஜசபா அவங்க கொண்டு வந்திருக்காங்க எதுக்காகனா அதாவது இந்த நம்ம அருண் ஜெட்லி வந்து மினிஸ்ட்ரி தானே அவங்க வந்து பென்ஷன்லாம் கிடைக்கும்ல ஸோ அந்த பென்ஷன் எல்லாத்தையுமே என்னென்னா அந்த ராஜ்யசபால இருக்க லோ சாலரிட் எம்ளாயிஸ் இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல் பெனிஃபிட் பண்ணுறதுக்காண்டி அப்படியே வந்து டொனேட் பண்ணிட்டாங்க அவங்க வர பென்ஷன் எல்லாத்தையுமே ஸோ அதுக்காக தான் வந்து அவர் நேம்லேயே அந்த எம்ப்ளாயீஸ் வெல் வெல்ஃபேர் ஸ்கீம்னு வச்சுட்டாங்க அருண் ஜேட்லின்னு சைப் ஹெர் அப்படின்னு சொல்லி தெலுங்கானா கவர்மெண்ட் லான்ச் பண்ணாங்க சரிங்களா அதாவது தெலுங்கு தெலுங்கானா போலீஸு லாங் வந்து அவேர்னஸ் கேம்பெயின் தான் உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் வந்து சைபர் இருந்து எப்படி வந்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சேஃபாக அப்புறம் இன்னொன்று ஒன்று சி டீம்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க ஸோ வந்து யூவிடிசி எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்காண்டி அதுவும் தெலுங்கானா தான் பரோசா அப்படின்னு சொல்லி ஒரு சென்டர் கம்ப்ளைண்ட் சென்டரை வந்து லான்ச் பண்ணாங்க தெலுங்கானாவில் சரிங்களா அதாவது லீகல் மேட்ரஸ் உமன்ஸ் வந்து ஏதாவது வந்து பிரச்சனைனா இதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது பரோசா சென்டரில் எஸ்பிஐ கார்டு அண்ட் பேமெண்ட் சர்வீஸுக்கு புதுசாக எம்டிசிஇ போட்டிருக்காங்க ஸோ வந்து யாரா நமக்கு அஸ்வினி குமார் திவாரி இவர் தான் சரிங்களா எம்டிசிஇ மறந்துனாங்க எஸ்பிஐ எஸ்பிஐ கார்ட்ஸுக்கு அஸ்வினி குமார் திவாரி இதுக்கு முன்னாடி இருந்தது யார்னா கடதையால் பிரசாத் இவங்க தான் இருந்தாங்க எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆன் நான் பர்சனல் டேட்டா கவர்னன்ஸ் ஃப்ரேம் ஒர்க்கு ஸோ இது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி தான் போடுவாங்க ஸோ வந்து இது எதுக்காகனால் அதாவது இந்த நம்ம இந்தியாவில் இந்த நான் டேட்டா கவர்னன்ஸு ரெகுலேஷன் ஆஃப் டேட்டா அண்டு மோனோ பாலிஸ்டிக் ப்ராக்டிசஸு அந்த மோனோ பாலிட்டிக்ஸ் பால் பாலிஸ்டிக்ஸ்னால் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா பிஸ்னஸ்லாம் எது வந்தாலுமே டெண்டர் வந்தாலும் அவங்களே எடுத்துக்கிறது மோனோ பாலின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுறத பற்றி ஒரு ரிப்போர்ட்டு கமிட்டி வந்து ரெடி பண்ணி ரிப்போர்ட் விட்டுருக்காங்க சரிங்களா அந்த கமிட்டி ஹெட்டு தான் வந்து யார்னால் நம்மளுக்கு இன்ஃபோசிஸ் ஃபவுண்டர் மிஸ்டர் கிறிஸ் கோபாலகிருஷ்ணன் சரிங்களா ஸோ பார்த்துக்கங்க இதை இப்போ இது பாருங்கள் மெடிக்கேப் அப்படின்னு சொல்லி ஐஐடி மெட்ராஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க கொரோனா டெஸ்டிங் கண்டி சரிங்களா அதாவது என்னன்னா இது போர்ட்டபிள் ஹாஸ்பிட்டல் யூனிட் தான் அதாவது இந்த ஐஐடி மெட்ராஸ் கண்டுபிடிச்சது வந்து எந்த இடத்துலனாலும் வந்து நம்ம டூ ஹவர்ஸ்லேயே வந்து கொண்டு போய் செட்டப் பண்ணிக்கலாம் செட்டப் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப ரிமூவல் பண்ணிட்டு வேறு இடத்துக்கு கொண்டு போய் செட்டப் பண்ணிக்கலாம் சரிங்களா அதோட நேம் வந்து மெடிக்கேப் ஃபார்ட்டி ஃபிஃப்த் எடிஷன் ஆஃப் டொரான்டோ இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சரிங்களா இது வந்து நடக்க நடக்க போகுது ஸோ இதில் என்னென்னா ட்ரிபியூட் ஆக்டர் அவார்டை வந்து யார் கொடுக்குறோன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதாவது ஆஸ்கார் வினர் கே டி வின்சல்ட்டு இவங்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க இந்த ட்ரிபியூட் ஆக்டர் அவார்டு இந்த ஃபார்ட்டி ஃபிஃப்த் எடிஷனில் டொரான்ண்டோ இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சரிங்களா ஸோ அவங்களோட ஃபிலிம் என்னன்னா இந்த ஃப்ரான்சிஸ் லீஸ் அமோனினிட்டி ஸோ இந்த ஃபிலிமுக்காண்டி அவங்க நடிச்சிருக்காங்க அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க ட்ரிபியூட் ஆக்டர் அவார்டு அவங்களோட இந்த கேடி வின் வின்ஸ்டன் இருக்காங்க தெரியுமா வின்சல்ட்டு அவங்க வந்து யூகே சரிங்களா யூகேவோட ஆக்டர் தான் ஆக்ட்ரஸ் தான் ஹானரி டாக்டரேட் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டர் சரிங்களா யூகேல இருக்குது ஸோ அவங்க வந்து என்னன்னா இந்த டாக்டரேட் வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா அந்த மார்க்கஸ் ரஷ்ஃபர்டு இவருக்கு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா இவர் யாருனா மார்க்கஸ் ரஷ்ஃபர்டு யூகேவோட ஃபேமஸ் ஃபுட்பால் பிளேயரு ஸோ ரீசெண்டாக அவர் என்னன்னா அந்த லாக்டவுனில் நீடி சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க தெரியுமா அவங்களுக்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணார் சரிங்களா அவருக்கு வந்து என்னன்னா அவங்களுக்குலாம் வந்து உதவி பண்ணாரு லாக்டவுனில் பிரச்சனை என்னால் ஸோ அதனால் வந்து அவர் ஹானர் பண்ணுறதுனால ஹானரேட் டாக்டரேட் கொடுக்க போகிறாங்க மேன்செஸ்டர் யூனிவர்சிட்டி பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து ரீசெண்டாக அதாவது ஓடி ஃபெசிலிட்டி ஒன்று லான்ச் பண்ணாங்க அதாவது ஒரு நேம் என்னென்னா ஃபஸ்ட் டைம் லான்ச் ஓடி ஃபெசிலிட்டி அகேன்ஸ்ட் ஃபிக்ஸு டெபாசிட் இது ரொம்ப முக்கியம் எஃப்டி எஃப்டி அந்த பேங்க்கில் போட்டிருந்தாங்கன்னா ஸோ அதை காட்டி நம்ம ஓடி ஃபெசிலிட்டி வாங்கிக்கலாம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் வந்து அந்த எஃபிடி அமௌண்ட் நம்ம போட்டுக்கோம் தெரியுமா அந்த அமௌண்ட்டில் தொண்ணூறு பெர்சன்டேஜ் வரைக்கும் ஓடி ஃபெசிலிட்டி வாங்கிக்கலாம் பேங்க் ஆஃப் மகாராஷ்ட்ரிலருந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ் மறந்து சார் ஏன் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா அதாவது எஃப்டி இருப்பாங்க ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டுக்கு பேங்க் நம்ம கொடுப்பாங்களோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஸோ அதோட ஒரு டூ பர்சன்டேஜ் வந்து பாயிண்ட் அபோவாக இருக்கும் சரிங்களா அதிகமாக இருக்கும் அதை அந்த ஓடி ஃபெசிலிட்டி வந்து இந்த மகா மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று லான்ச் பண்ணாங்க அது கீழே இந்த ஓடி ஃபெசிலிட்டி வந்து நம்ம வாங்கிக்கலாம் சரிங்களா மகா மொபைல் அப்ளிகேஷன் வந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோடது தான் ஹரிலா ஃபெஸ்டிவல் இது உத்தரகாண்டில் தான் நடக்கும் இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு சரிங்களா அந்த ஃபெஸ்டிவல் என்னைக்கு என்னென்னா சிருமிதி வேன் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் நடத்துனாங்க யாருன்னா உத்தரகாண்ட் சிஎம் திரிவேந்திர சிங் ராவத்து ஸோ அது இதுக்கான அந்த இனிஷியேட்டிவ் வந்து சிரும்தி வேன்னு சாம்பிளிங் பிளான்ட்லாம் வந்து அதிகமாக பிளான் பண்ணுறதுக்காண்டி சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஹரிலா ஃபெஸ்டிவல் அன்னைக்கு வந்து இவங்க இந்த கர்வாலி ஃபோக் டான்ஸு சரிங்களா அந்த ஃபோக் மியூசிக் வந்து டான்ஸ் ஆடி கொண்டாடுவாங்க சரிங்களா உத்தரகாண்டு மறந்துடுறாங்க அப்புறம் இது பாருங்க புக்கு தி டங்கம்ஸ் அண்ட் எத்னோ லிங்குஸ்டிக் ஸ்டடி ஆஃப் தி கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு குரூப்ஸ் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்னு சொல்லி புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எங்கேன்னா அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்டில் தான் சரிங்களா இது வந்து இந்த டங்கம்ஸுன்ற ஒரு என்ஜர் ஸ்பீச் கம்யூனிட்டி ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் அவங்கள பற்றின ஒரு புக்கு தான் இது சரிங்களா அவங்க அந்த கம்யூனிட்டி பற்றி ஒரு புக்கு பார்த்தீங்கன்னா அது ரிலீஸ் பண்ணது யாருன்னா நமக்கு சீஃப் மினிஸ்டர் பீமா காண்டு அருணாச்சல பிரதேசம் அவர்தான் தான் ரிலீஸ் பண்ணார் டங்கம்ஸ்ன்றது அந்த ரிலேட் டு எந்த ஸ்டேட்டுன்னு கேட்கலாம் அருணாச்சல் பிரதேஷ் தான் அப்புறம் இது பாருங்க குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் யூஎன்டிபி ஸோ இந்த இண்டக் இண்டெக்ஸ் வந்து யார் வந்து ரிப்போர்ட் விடுவான்னு கேட்பாங்க யுனைட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் நியூயார்க்கில் இருக்க ஹெட் நமக்கு சரிங்களா ஸோ வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட்டு அதாவது உலகத்திலே வந்து லார்ஜஸ்ட் ரிடக்ஷன் இன் நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் பாவர்ட்டி இவ்வளோ வந்து ரெடி ரெடியூஸ் பண்ணதில் இந்தியா தான் டாப் ப்ளேஸு அதாவது அரவுண்டு டூ செவன்ட்டி த்ரீ மில்லியன் பீப்புள்ஸை வந்து பாவர்ட்டிலிருந்து ஹெலிமேட் பண்ணியிருக்காங்க இந்தியா கிட்டத்தட்ட என்னன்னா பத்து இயர் அதாவது டூ தௌசண்ட் ஃபிஃப் ஃபைவ் சிக்ஸு அதை பேஸ் இயராக வச்சு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸுன்னு இந்த பத்து இயர் ரெண்டாயிரத்தி பதினாறு பார்த்தீங்கன்னா அதிகமாக கம்மி பண்ணது நம்ம இந்தியா தான் இரநூத்தி எழுபத்தி மூணு மில்லியன் பீப்புளை டூ தௌசண்ட் நைன்டீன் ஐசிஏஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரீசர்ச் அவார்டு அதாவது இப்போ ரீசெண்டாக நைன்டி செகண்ட் ஃபவுண்டேஷன் டேவும் நடந்துச்சு அன்றைக்கி தான் இந்த அவார்டு கொடுப்பாங்க யார் கொடுத்துருக்காங்கன்னா நேஷனல் அகாடமி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரீசர்ச் மேனேஜ்மெண்ட் ஹைதராபாத்தில் அவங்க நான் அவார்டு வாங்கியிருக்காங்க சரியா ஃபோர் அவார்ட்ஸு அப்புறம் பண்டித் தீன்தயாள் உத்தயோக் கிறிஷி விக்யான் ராஷ்ட்ரிய புரோஸ்கார் அவார்டு இது வந்து கிறிசி விக்யான் கேந்திரா தெலுங்கானா கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க அப்புறம் ஜக்ஜீவன் ராம் அபினவ் கிசான் புரோஸ்கார் ஆர் ஜக்ஜீவன் ராம் இனோவேட்டிவ் ஃபார்மர் அவார்டு இது வந்து இந்த மேஜர் மன்மோகன் சிங் வெர்கா பஞ்சாப் அவங்க அவங்களுக்கும் இந்த கீழே இருக்காங்க பாருங்கள் டாக்டர் புருஷோத்தமன் இவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க அந்த அவார்டு ஜக்ஜீவன் ராம் இனோவேட்டிவ் ஃபார்மர் அவார்டு ஐசிஐஆர் சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்க முக்கியம் சரிங்களா இந்த ஹைதராபாத் வந்து நாலு அவார்டு வாங்கியிருக்காங்க இந்த நேஷனல் அகாடமி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட்டு வாட்டர் ஹீரோ அவார்ட்ஸு வாட்டர் ஹீரோஸ் அவார்டுன்னு சொல்லி மினிஸ்டி ஆஃப் ஜல்சக்தி சரிங்களா அவங்க தான் கொடுக்குறாங்க இந்த எப்போ ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் கொடுத்துருக்காங்க இந்த ஓங்கேல் சப் டிவிஷன் ஆஃபீஸ்க்காண்டி அதாவது வாட்டர் வந்து எப்படி சிக்கனமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வாட்டர் கன்சர்வேஷன் ஸோ வந்து அது என்னன்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ்க்கு தெரியுமா அது ஒரு ஒரு ரயில்வே டிவிஷன் தான் இந்த ஓங்கேல் சப் டிவிஷன் ஆஃபீஸு விஜயவாடாவில் இருக்குது நம்மளுக்கு சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸில் தான் வருது ஸோ அதனால் வந்து இந்த டிவிஷனை கூட கேட்கலாம் எந்த ரயில்வேஸுன்னு சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ் தான் மறந்துடுறாங்க அது வந்து ஹெட் குவார்ட்டர் செகுந்தராபாத்தில் இருக்குது சரிங்களா செகுந்தராபாத்தில் தான் இருக்குது அதையும் மறந்துடுறாங்க சிஎஸ்ஐஆர் எஸ் சிஎம்இஆர்ஐ அதாவது சென்ட்ரல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு அவங்க வந்து சிஓபிஎஸ் கோவிட் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா அது வந்து எதுக்கான அதாவது ஸ்டார்ட் அப் ஒர்க் எல்லாம் வந்து எப்படி சேஃப்டியாக இருந்துக்கலாம் கொரோனா தொற்றுலாம் வைரஸ் வந்து இருக்கலாம்னு சொல்லி வைரஸ்லேருந்து ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த சிஓபிஎஸ்சு அந்த சிஸ்டம் வந்து சோலார் பேஸ்டு இன்டெலிஜென்ஸ் மாஸ்க்கு அப்புறம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி க்ரா கார் ஃபிளாஷர் அதெல்லாம் இருக்கிறதுல ஸோ வந்து டிஸின்ஃபெக்ட் பண்ணிக்கலாம் அதை வச்சு வைரஸ்லாம் கண்டுபிடிச்சது யாருன்னா சிஎம்இஆர்ஐ தான் நமக்கு சென்ட்ரல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரீசர்ச் இன்ஸ்டியூட் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா துர்கா தான் இருக்குது அதையும் பார்த்துக்கங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க ஃபேம் பேயும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ரெண்டு பேர் சேர்ந்து ஃபேம் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மாதிரி இதான் வந்து இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு நம்பர்லெஸ் பேமெண்ட் கார்டு சரிங்களா இந்த ஃபேம் கார்டு ரிலீஸ் பண்ண யார் யாருன்னு கேட்பாங்க ஃபேம்பேயும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கும் நமக்கு ஐடிஎஃப்சி பேங்க் வந்து ஹெட் கவார்ட்டர்ஸ் மும்பையில் இருக்கு சரிங்களா இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பிரைவேட் ட்ரெயின்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டார்கெட் வச்சிருக்காங்க ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா ஒன் ஃபிஃப்டி ஒன் ப்ரைவேட் ட்ரெயின்ஸு சர்வீஸ் பை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றில் கொண்டு வரணும் மொத்தம் வந்து ஒன் நாட் நைன் ரூட்ஸில் வந்து அக்ராஸ் த கண்ட்ரி கொண்டு வரணும்னு சொல்லி டார்கெட் வச்சிருக்காங்க இது மூலியமாக என்னன்னா இந்த பிரைவேட் செக்டார்லேருந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வரும் தெரியுமா தேர்ட்டி தௌசண்ட் குரோர் வரைக்கும் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த டேட் ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரிங்களா ஐடி யூசி இன்டர்நேஷனல் ட்ரேட் யூனியன் கான்ஃபெடரேஷன் புரூசல்ஸ் பெல்ஜியம்லாம் இருக்குது ஹெட் கோார்ட்டர்ஸ் பார்த்துக்குங்க அவங்க வந்து குளோபல் ரைட்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கண்ட்ரீஸில் வந்து ரிப்போர்ட் எடுத்து விட்டுருக்காங்க அதாவது லிஸ்ட் ஆஃப் டென் ஒஸ்ட் கண்ட்ரீஸ் ஃபார் ஒர்க்கர்ஸ் எதுனா பிரேசில் பங்களாதேஷ் கொலிம்பியா எகிப்து ஹோண்டாரஸ் இந்தியா கஸக கசகஸ்தான் பிலிப்பைன்ஸு டர்க்கி அண்ட் ஜிம்பாபி இந்த பத்து கண்ட்ரி தான் வந்து ஒர்க் பிளேஸுக்கு வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து டேஞ்சரான கண்ட்ரிஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான ரீஜியன் இதுனால் மொத்தத்திலேயே மிடில் ஈஸ்ட் ரீஜியன் தான் சரிங்களா உலகத்துலேயே அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அதாவது நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ் த டினைட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அது வந்து இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ஐம்பத்தாறு கண்ட்ரிஸ் ஆகிடுச்சு மொதல் ஐம்பத்தினாலிருந்துருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இப்போ வந்து ஐம்பத்தாறு ஆயிடுச்சு இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து டினை பண்ணுற கண்ட்ரிஸ் மொத்தம் ஐம்பத்தாறு ரைஸ் இன்ஸ்டேட் இனிஷேட்டிவ் அப்படின்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் நியூ அண்ட் ரின்வல் எனர்ஜி லான்ச் பண்ணியிருக்காங்க சரிங்களா ரைஸ் இனிஷேட்டிவ் மறந்துறாங்க ஸோ வந்து இது ஃபார்ம் கேட்பாங்க ரெட்ரோஃபிட் ஆஃப் ஏர் கண்டிஷனிங் டு இம்ப்ரூவ் இன்டோர் ஏர் குவாலிட்டி ஃபார் சேஃப்டி அண்ட் எஃபிஷியன்சி சரிங்களா அதாவது எதுக்காகனா அதாவது நம்ம ஒர்க் பிளேஸ் இருக்குது தெரியுமா கம்பெனிஸ்லாம் வந்து ஏர் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காண்டி பேட் ஏர் குவாலிட்டி இருந்தால் செக் பண்ணுறதுக்காண்டி சரிங்க யார் ரைஸ்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணியிருக்காங்க யார் யார்னா இஇஎஸ்எல் எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீஸ் லிமிடெட் கூட பார்ட்னர் வச்சு இந்த யூஎஸ் ஏஐடி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் சரிங்களா அவங்க தான் லாச் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதோட இந்த மைத்ரி ப்ரோக்ராம் இருக்குது தெரியுமா ஸோ வந்து அது வந்து இந்த யுஎஸ்ஏஐடி அதோட ப்ரோக்ராம் அவங்க கண்டெக்ட் பண்ணுற ப்ரோக்ராம் தான் அது கீழே தான் வந்து ரைஸ் இன்ஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபுல் ஃபார்ம் பார்த்துங்க இந்த மைத்ரிக்கு மார்க்கெட் இன்டிகிரேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் ஃபார் எனர்ஜி எஃபிஷியன்சி சரிங்களா இந்த மைத்ரினா அது வந்து யுஎஸ்ஏடி அவங்களோட ப்ராஜெக்ட் தான் அப்புறம் இது பாருங்க மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸு யூனிசெஃப் இருக்காது தெரியுமா யுனெட்டட் நேஷன் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டு நியூயார்க்கில் ஹெட் ஹெட்வார்டர்ஸ் அவங்க ரெண்டு பேர் பார்ட்னர் வச்சு இந்தியாவில் இருக்க யூத்துலாம் வந்து ஸ்போர்ட்ஸ் பற்றி எப்படி அவங்களுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கேம்பெயின் நடத்தியிருக்காங்க ஸோ அதுக்காக என்னென்னா இந்த யுவா அப்படின்னு சொல்லி இவங்க கூட அது வந்து யூனிசெஃபோட ஒரு இனிஷியேட்டிவ் தான் யுவா சரிங்களா அவங்க கூட பார்ட்னர் வச்சுருக்காங்க சரிங்களா யூவான்றது அவங்களோட இனிஷியேட்டிவ் தான் இந்த யூனிசெஃபோட இனிஷியேட்டிவ் மனோதர்பன் அப்படின்னு சொல்லி மனோ தர்பன் இன்சியேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஹெச்ஆடி மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணாங்க ஸோ வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெலெமெலினி எதுக்காகனா அதாவது நம்ம இந்தியாவில் வந்து சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தரக்காண்டி இந்த லாக்டவுனில் வந்து மென்டலாக அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் இருப்பாங்களே ஸோ அதுக்காக சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டுக்காண்டி முக்கியமந்திரி கர்கர் ரேஷன் யோஜனா ஸோ இதை வந்து டெல்லியில் தான் லான்ச் பண்ணாங்க யாருன்னா சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் லான்ச் பண்ணாரு டெல் டெல்லி ஸ்டேட்டில் சரிங்களா டெல்லியில் தான் ஸோ வந்து எதுக்காகனா அதாவது இந்த ரேஷன் அலி ஐட்டம்ஸ்லாம் இருக்கு தெரியுமா ரேஷன் ரேஷன் பொருள்லாம் அதெல்லாம் வந்து ஹோம்லி டெலிவரி பண்ணுறதுக்காண்டி ஸோ அப்புறம் கிருத்தி ஸ்கேன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஏஆர்சிஐ அதாவது இன்டர்நேஷனல் அட்வான்ஸ் ரீச்சர்ச் சென்டர் ஃபார் பவுடர் மெட்ராஜி அண்ட் நியூ மெட்டீரியல்ஸ் அவங்க தான் லான்ச் பண்ணாங்க கிருத்தி சிஸ்டம்னு சொல்லி வேகன் டெக்னாலஜி கூட பார்ட்னர் வச்சு அவங்க கீழே இருக்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் பார்த்திங்கன்னா இது வந்து எதுக்காகனா இது ஒரு கிருத்தி ஸ்கேன் வந்து டிஸின்ஃபெக்ஷன் சிஸ்டம் தான் இது வந்து என்னன்னா நம்ம ஹோட்டல்ஸ் கமர்ஷியல் பிரைவேட் பில்டிங்ஸ் கம்பெனிஸில் ஏர்போர்ட் டெர்மினல்ஸ் ரயில்வே ஸ்டேஷன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அவர் பேக்கேஜஸ்லாம் நம்ம கொண்டு போகணும் அதெல்லாம் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இது கிருத்தி ஸ்கேன் சிஸ்டம் சரிங்களா யாருன்னு கேட்டாங்கன்னா ஏஆர்சி தான் போட்டுருங்க அப்புறம் இது பாருங்கள் மெட்டர்னல் மொட்டாலிட்டி ரேட்டு இதை வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க ரிஜிஸ்டார் ஜென்ரல் சாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் சரிங்களா அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க எம்எம்ஆர் இந்தியாவில் வந்து இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ எயிட்டீனில் வந்து நூற்றி பதிமூணாக ஆயிருக்கு சரிங்களா டிக்ளைன் ஆயிருக்கு கிட்டத்தட்ட என்னன்னா நூற்றி இருபத்தி இருந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் செவன்டீனில் அப்புறம் நூற்றி முப்பது வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் சிக்ஸ்டீனில் இப்போ இருக்கிறது கேட்பாங்க ரொம்ப முக்கியம் ஒன்றா ஒன் ஒன் த்ரீ தான் இருக்குது சரிங்களா மெட்டல் மொட்டாலிட்டி ரேட்டு இந்தியாவில் மொத்தமாக அதாவது ஹை எம்எம்ஆர் எங்கே இருக்குன்னா அசாமில் தான் செகண்ட் யூபி லோ எம்எம்ஆர் பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் செகண்ட் தமிழ்நாடு சரிங்களா இது ரொம்ப முக்கியம் கேட்பாங்க ஹைனா அசாமு லோனா கேரளான்னு போட்டுருங்க மொத்தம் வந்து அசாமில் இரநூத்தி பதினஞ்சு எம்எம்ஆர் இருக்குது கேரளா பார்த்தீங்கன்னா வேறு நாற்பத்தி மூணு மோட்டல் மெட்டாலிட்டி ரேட்டு தான் ஹங்கேரியன் கிராண்ட் ஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நடந்துச்சு இதில் வந்து யார் வின் பண்ணதுன்னா லூவிஸ் ஹாமில்டன் அவர் தான் ஜெயிச்சார் சரிங்களா அவரோட எயித்து டைட்டில் வின் இந்த ஹங்கேரியன் கிராண்ட் பிக்ஸ் எட்டாவது டைமாக வின் பண்ணுறாரு ஹங்கேரியன் கிராண்ட் ஃபிக்ஸை கார் ரேஸ் தான் சரிங்களா ஃபார்ன் டவுன் கார் ரேஸு அவரோட கண்ட்ரி பார்த்திங்கன்னா யூகே அவர் வந்து ட்ரைவ் பண்ணுறது மெர்சிடேஸுக்கு சரிங்களா புக்கு இது பார்த்திங்கன்னா சுரஜ் காதி மார்த்தா நகி அப்படின்னு சொல்லி சன் டேஸ் சன் அதாவது இங்கிலீஷில் ஸோ இந்த புக்கை வந்து யாரை பற்றினா ஃப்ரீடம் ஃபைட்டர் உத் உதம் சிங் அவங்கள பற்றின ஒரு புக்கு தான் எழுதியிருக்காங்க யார் எழுதுனா சாகித்ய அகாடமி வின்னர் வந்து ஆல்ரெடி பல்தேவ் சிங் சதக்நாமா அவர் தான் எழுதியிருக்காரு இந்த புக்கை சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த ஆத்தர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆறு ஆள் சாகித்ய அகாடமி அவார்டெலாம் வாங்கினவர் பல்தேவ் சிங் சதக்நாமா சரிங்களா பப்ளிஷ் பண்ண போது யாருனால் இனிஸ்டார் புக்ஸ் அவங்க தான் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க இந்த புக்கை வந்து உதம் சிங் அவங்கள பற்றின புக்கு இந்த நியூஸ் பாருங்கள் குல்பேக்கியான் பிரைஸ் ஃபார் ஹியூமானிட்டி அதாவது போர்ச்சுகல் ஃபிலாந்தர் இருக்காங்க தெரியுமா அவங்க நேம் தான் இது அவங்க நேம்லேயே வந்து குல்பேக்கியான் பிரைஸ் ஃபார் ஹியூமானிட்டின்னு கொடுக்குறாங்க வியர்லி இயர்லி கொடுப்பாங்க இது வந்து இந்த வருஷம் யார் கொடுத்துருக்காங்கன்னா இந்த கிரேட் துங்கம்பர்க் இருக்காங்க தெரியுமா இவங்க யாருனா செவன்டீன் இயர் ஓல்டு கேர்ள் தான் இவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸானவங்க சரிங்களா அந்த கிரேட்டாக துங்கம்பர்க்கு ஸோ இவங்க என்னன்னா ஸ்வீடீஸோட என்விரான்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் தான் இவங்களுக்கு தான் இந்த அவார்டு இந்த ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஒன் மில்லியன் ஹீரோ பிரைஸு சரிங்களா இந்த குல்பெக்கியான் பிரைஸ் ஃபார் ஹியூமானிட்டி மறந்துடாங்க இவர் இவங்க இவங்க வந்து எந்த ஊர்னு கேட்டுடலாம் சரிங்களா இந்த கேர்லு ஸ்வீடன் ஸ்வீடன் தான் சர்தம் ரோட் ப்ராஜெக்ட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோட் ப்ராஜெக்ட்டு உத்தரகாண்ட் ஸ்டேட் தான் ஸ்டேட்டை மறந்துராங்க மொத்தம் எண்ணூற்றி எம்பது கிலோமீட்டரு ஆக்சுவலாக இது என்னென்னா ஃபேமஸான இந்த கைலாஷ் மன்சோரவாக இருக்குது தெரியுமா ஸோ அது அதுக்கு போகிறதுக்காண்டி ஒரு கனெக்டிங் ரோடுவே ரோடுவே தான் அதாவது இது வந்து மொத்தமாக வந்து இந்த பத்ரிநாத் கேதர்நாத் கங்கோதிரி யமுனோதி ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இதெல்லாம் பிலிகிரிம் சென்ட்ரு இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் சரிங்களா சர்தம் ரோட் ப்ராஜெக்ட்டு உத்தரகாண்ட் தான் அப்புறம் இது பாருங்கள் உத்தரகாண்டோட ஒரு ரீசன்ட் நியூஸு உத்தரகாண்ட் தான் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஓ டு ஓப்பன் நியூ பயோடைவர்சிட்டி பார்க்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதாவது பொட்டானிக்கல் ஹெரிட்டேஜெலாம் வந்து அதிகமாக சேவ் பண்ணுறக்காண்டி அங்கே சரிங்களா உத்தரகாண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க நியூ பயோடைவர்சிட்டி பார்க் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைப்பாக அப்புறம் உத்தரகாண்ட் வந்து ஃபஸ்ட் ஸ்டேட் டூ ரிலீஸ் ரிப்போர்ட் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் எண்டமிக் அண்ட் தட்டன் ஃப்ளோராஸ் இதை பற்றி ரிப்போர்ட் விட்டது வந்து உத்தரகாண்ட் தான் ரீசெண்டாக ஹரியானா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சமாதான் சி விகாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன் டைம் ரெக்கவரி லாங் பெண்டிங் ஒரு கேம்பெயின் நடத்துனாங்க அதுக்காக வந்து எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட் சார்ஜஸ்லாம் வந்து இந்த பெண்டிங் சார்ஜஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறக்காண்டி கவர்மெண்ட்டுக்கு கட்டாமல் தான் சரிங்களா சமாதான் சி விகாஸ்ன்னு சொல்லி அப்புறம் அவங்க ஈ சச்சிவாலியா போர்ட்டல்னு சொல்லி ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஒன்று லான்ச் பண்ணாங்க சரிங்களா அதாவது வந்து இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமாக என்ன நம்ம ஆன்லைன்லேயே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் சிஎம்ஓ ஆர் பெரிய பெரிய அதிகாரி இருப்பாங்க தெரியுமா மினிஸ்டர்ஸு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்களெலாம் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் இந்த போர்ட்டல் மூலியமாக இதை வந்து சஞ்சீவாலியா போர்ட்டலு ஹரியானா தான் லான்ச் பண்ணது சரிங்களா கேஷ் ட்ரான்ஸ்கேஷன் கேஷ் ட்ரான்சாக்சன் ரிப்போர்ட்டு சிடிஆர் சரிங்களா இதை வந்து ரீசண்ட்டாக என்னன்னா கவர்மெண்ட் தான் லான்ச் பண்ணாங்க இந்த ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் யூனிட் இருக்காங்க தெரியுமா ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டு ஸோ அவங்ககிட்ட என்னென்னா இந்த ரிப்போர்ட்டை வந்து சைன் சப்மிட் பண்ணணும் எல்லா பேங்க்ஸும் பிரைவேட் பேங்க்ஸு பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு சரிங்களா அந்த கேஷ் ட்ரான்ஸாக்ஷன் ரிப்போர்ட்ஸு இவங்ககிட்ட இந்த ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் கிட்ட அதாவது பேங்க்கில் வந்து இந்த பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே மோர் தன் டென் லேக்ஸ் ஆர் இட் சீக்ரண்ட் இன் ஃபாரின் கரன்சி பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே யாராவது ட்ரான்சாக்ஷன் பண்ணாங்கன்னா அவங்க ரிப்போர்ட் எல்லாத்தையும் இந்த கேஷ் ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ன்னு சொல்லி பேங்க் வந்து ஃபர்னிஷ் பண்ணணும் கிட்ட சரிங்களா அது ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் கிட்ட இந்த அமௌண்ட் முக்கியம் யாரெல்லாம் பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்களோ அவங்க தான் சரிங்களா அனிசிஸ் டூ சேட்டிலைட்னு சொல்லி சவுத் கொரியா ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணாங்க இதான் வந்து அந்த கண்ட்ரியில் ஃபஸ்ட் மிலிட்ரி கம்யூனிகேஷன் சேட்டலைட்டு சரிங்களா அனசிஸ் டூ மறந்துடாய் சவுத்து கொரியா சரிங்களா இது வந்து லான்ச் பண்ணது எங்கே இருந்துன்னா யுஎஸ்ஏ இந்த ஸ்பேஸ் எக்ஸ் ஃபிம் இருக்காங்க தெரியுமா அவங்களோட ஹெல்ப்பில் தான் லான்ச் பண்ணாங்க ஃபெல்கான் நயன் ராக்கெட்டில் சரிங்களா அப்புறம் இது பாருங்கள் நேவல் பேசேஜ் எக்ஸசைஸ் பேசெக்ஸ் ரீசெண்டாக நடந்துச்சு இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏவுக்கும் இதான் வந்து எங்கே நடந்துச்சுன்னா அந்த மாதிரி நிக்கோபார் ஐலாண்டில் இந்தியன் ஓசன் ரீஜனில் தான் நடந்துச்சு ஸோ இதில் வந்து கலந்துக்கிட்டது இந்த யுஎஸ்எஸ் நிமிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஏர்க்ராஃப்ட் கேரியர் ஷிப்பு தான் அது யுஎஸ்ஏடது தான் அது கலந்துக்கிட்டது அது எதையும் கேட்பாங்க எந்த கண்ட்ரீயோடதுன்னு இந்த நிமிட்டிஸ்ன்றது அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நோட்டுன்னு இருக்குல்ல இது வந்து ரீசெண்டாக இதுவும் நடந்தது தான் பேஸக்ஸ் எக்ஸைஸு இந்தியா நேவிக்கும் ஜப்பானீஸ் நேவிக்கும் சரிங்களா எங்கேனா அதே இந்தியன் ஓஷன் ரீஜியனில் தான் பட் மலாக்கா ஸ்டேட்டில் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் இது மலாக்கா ஸ்டேட்டில் சரிங்களா த்ருவஸ்டரா ஆன்டி கைடல் மிசைல் அப்படின்னு சொல்லி டிஆர்டிஓ வந்து ரீசெண்டாக ஒரு ஆல்ரெடி இருந்த ஒரு மிசைலை வந்து நேம் சேஞ்ச் பண்ணாங்க சரிங்களா அதாவது வந்து புதுசாக இந்த ஆன்டி டேங் கைடட் நேக் மிசைலை வந்து ஹெலினா அப்படின்னு சொல்லி இருந்ததை வந்து அதாவது புதுசாக டெவலப்மெண்ட் பண்ணி டெக்லானஜியில் அதை லான்ச் பண்ணி ஃப்ளைட் டெஸ்ட் பண்ணாங்க ஸோ அதை வந்து நேம் பண்ணியிருக்காங்க இப்போ த்ருவஸ்டான்னு சொல்லி புதுசா இந்த நேக் மிசைல் ஹெலினாவை சரிங்களா த்ருவஸ்டாவா இப்போ வச்சிருக்க நேம் ஸோ இதை வந்து எங்கேருந்து நமக்கு டிஆர்டிஓ தான் லான்ச் பண்ணாங்க எங்கேருந்து இதை டெஸ்ட் பண்ணாங்கன்னா பலசூர் ஆஃப் ஒடிசா அந்த கோஸ்ட் இருக்குது தெரியுமா அங்கே தான் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க சரிங்களா யார்னா டிஆர்டிஓ தான் டிஃபென்ஸ் ஃபீச்சர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இது ஒரு நோவல் நாவலு தி என் கேம் அப்படின்னு சொல்லி பாலிடிக்ஸ் அதை பற்றிலாம் சொல்லும் யார் ஆத்தர் பண்ணதுன்னா கிரைம் ரைட்டர் எஸ் ஹுசேன் ஜெய்தி அவர் தான் வந்து எழுதினார் இவர் ஃபேமஸான ரைட்டர் இந்த ஹுசைன் ஜெய்தி கிரைம் ஸ்டோரிலாம் ஃபேமஸான அவர் இந்த பப்ளிஷ் பண்ண போகிற யாருனா இந்த எண்ட் கேம் புக்கு ஹாப்பர் கோலின்ஸ் சரிங்களா அப்புறம் இயர் இயர் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இருக்கு தெரியுமா இதை வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பிளான்ட் ஹெல்த்னு சொல்லி ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் வந்து அடாப்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபது சரிங்களா எஃப்இஓ வந்து ரோ தான் எழுதார் ஹெட் குவார்ட்டர்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு தெரியுமா ஸோ அதை வந்து என்னன்னா இன்டர்நேஷனல் இயர் ஃபார் எலிமினேஷன் ஆஃப் சைல்டு லேபர் அப்படின்னு சொல்லி யூஎன் யுனைடெட் நேஷன்ஸ் வந்து அடாப்ட் பண்ணுறாங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இதெல்லாம் கேட்டுருவாங்க அந்த இயர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று என்னென்னு சொல்லி என்னென்னு சொல்லி அடா அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்துங்க தெளிவா ரெண்டாயிரத்தி இருபத் டூ தௌசண்ட் நைன்டீன் நேஷனல் அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் ரீசர்ச் இன் ஃபாரஸ்ட்ரி ஸோ ஃபாரஸ்ட்ரியில் வந்து அதிகமாக ரீசர்ச் பண்ணி நேஷனல் அவார்டு கொடுத்துப்பாங்க அது வந்து இந்த வருஷம் யாருக்கு நம்ம இந்தியாவிலேருந்து கொடுத்துருக்காங்கன்னா கண்ணன் சிஎஸ் வாரியர் அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க அவர் வந்து இந்த சயின்ஸ்டாக இருக்கார் இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனெட்டிக்ஸ் அண்ட் ட்ரீ பீடிங் அங்கே வந்து பிரின்சிபல்ஸ் சயின்டிஸ்ட்டு இந்த கண்ணன் சிஎஸ் வாரியர் வாரியர் இருக்காத்தே மாதிரி இவரும் தமிழ்நாடுக்காரர் தான் சரிங்களா ஸோ அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க இந்த டூ தௌசண்ட் நைன்டீன் நேஷனல் அவார்டு ஃபார் ரீசர்ச் இன் ஃபாரஸ்ட்ரி ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அது இந்தியன் கவுன்சில் ஃபார் ஃபாரஸ்ட்ரி அண்ட் ரீசர்ச் எஜுகேஷன் அவங்க தான் கொடுத்துருக்காங்க இந்த அவார்டை அது டெஹ்ராடூன் உத்தரகாண்ட் தான் அங்கே லொக்கேஷன் சரிங்களா லொக்கேஷன் கேட்டானு போட்டுருங்க ரிக்ஷா ரூபன் அபியான் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் நடத்துகிறாங்க ரீசெண்டாக நம்மளுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் மினிஸ்டர் வந்து யாருனா கோல் மினிஸ்டர் வந்து பிரகலாத் ஜோஷி சரிங்களா அவர் தான் அந்த இமேஜில் இருக்கு பாருங்க பட் வந்து இந்த அபியான் வந்து ரூபன் அபியான் லான்ச் பண்ணது யார்னா இனாக்ரேட் பண்ணது வந்து ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் ஸ்ரீ அமித்ஷா அவங்க தான் வந்து லான்ச் பண்ணாங்க சரிங்களா அப்புறம் ரீசெண்டாக அந்த அதோட சி டூ சிக்ஸ் எக்கோ பார்க்கும் டூரிசம் சைட்ஸையும் வந்து லான்ச் பண்ணார் சரிங்களா ஆறு எக்கோ பார்க்ஸு ரீசெண்டாக இந்தியாவில் ஸோ வந்து இந்த கேம்பெயின் எதுக்காகனா அதாவது ட்ரீஸ் வந்து இந்த கோல் ஏரியா இருக்குது தெரியுமா கோல் மைனிங் பண்ணுவாங்க தெரியுமா அந்த மைனிங் மைனிங் ஆஃபீஸர்ஸ் சுற்றி வந்து ட்ரீஸ் வந்து அதிகமாக நடணும் அப்படின்றக்காண்டி இந்த விக்ஸா விக்ஸா ரூபன் அபியா அபியான லான்ச் பண்ணாங்க கோல் மினிஸ்ட்ரி அப்புறம் இது பாருங்கள் ப்ரவசி ரோஜ்கர் ஆப் அப்படின்னு சொல்லி மைக்ரண்ட் போக்ரஸ்க்கு வந்து இப்போ வேலை கிடைக்கணும் அப்படின்னு காட்டி லான்ச் பண்ணாங்க ஸோ இதை யார் லான்ச் பண்ணாங்க ஆக்டர் சோர்னு சூது சரிங்களா இவர் தான் லான்ச் பண்ணிணார் அந்த அவங்களுக்கெல்லாம் ஜாப் வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கிற மாதிரி மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸு இந்த ஆப்பில் இருக்கும் ப்ரவசி ரோஜ்கர் ஆப்பு அண்ட் சவுத் சதன் ஆஃப்ரிக்கன் கஸ்டம்ஸ் யூனியன் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இப்போ சரிங்களா இந்தியாவும் சதன் ஆஃப்ரிக்கன் கஸ்டம்ஸ் யூனியனும் ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு அக்ரிமெண்ட்டும் வந்து எதுக்காகனா ட்ரேட் டெவலப்மெண்ட் பண்ணுறக்காண்டி ரெண்டுக்குமே ரெண்டு கண்ட்ரிலையும் அதாவது இந்த சதன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் வந்து மொத்தம் அஞ்சு அஞ்சு கண்ட்ரிஸ் இருக்குது சவுத் ஆஃப்ரிக்கா நமீபியா போஸ்டுவானா லெசத்தோ எஸ்ஆர்டினி சரிங்களா இந்த அஞ்சு தான் இருக்குது சதன் ஆஃப்ரிக்கன் கஸ்டம்ஸ் யூனியனில் அவங்க கூட தான் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் நமக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா வெண்டிவூக் நமீபியாவில் இருக்குது இந்த சதன் ஆஃப்ரிக்கன் கஸ்டம்ஸ் யூனியன் சரிங்களா இந்த ஹெட் கவார்டர்ஸ்ன்னு கேட்கலாம் அதையும் பார்த்துக்குங்க செவன் மெம்பர் டெக்னிக்கல் அட்வைசரி கமிட்டி ஆஃப் என்எஃப்ஆர்ஏ அதாவது என்எஃப்ஆர்ஏன என்னன்னா நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி சரிங்களா இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செட்டப் பண்ணாங்க இதை மறந்துடறேன் ஆர்பிஏன்னு சொல்லி கேட்பாங்க கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் சரிங்களா இந்த நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்த அதார்டின்னு சொல்லி செட்டப் பண்ணி இதுக்கு ஹெட்டாகவும் போட்டிருக்காங்க இந்த கமிட்டிக்கு யார்னா ஆர் நாராயணசாமி சரிங்களா இவர் தான் ஹெட்டாக போட்டிருக்காங்க ஸோ வந்து இவங்க என்னன்னா நம்ம நே நம்ம இந்தியாவில் இருக்க ஃபினான்ஸ் வந்து எப்படி எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வந்து எவ்வளோ எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கணும் அதுக்காக தான் வந்து ஒரு அட்வைசரி கமிட்டியை செட்டப் பண்ணியிருக்காங்க அது ஹெட் வந்து நாராயணசாமி சரிங்களா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் மறந்துடாதீங்க ஆர்பிஐன்னு போட்டுடாதீங்க ஆர்பிஐ கிடையாது யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் ஆட்டோஃபே ஃபியூச்சர்ஸு அப்படின்னு சொல்லி நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மும்பையில் தான் ஹெட் கவட்டர்ஸாக அவங்க லான்ச் பண்ணாங்க ஸோ வந்து எதுக்காகனா அதாவது இந்த யுபிஐ ஆட்டோபே ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம வந்து இந்த ஈஸியாக வந்து ரெக்கவரிங் பேமெண்ட்ஸ் பண்ணிக்கிற மாதிரி சரிங்களா அதாவது ஆட்டோ டெபிட் பண்ணிக்கிற மாதிரி ரெக்கவரிங் பேமெண்ட்ஸ்லாம் வந்து ஆட்டோ டெபிட் ஃபெசிலிட்டி வந்து கொண்டு வந்துருக்காங்க அதாவது வந்து அப் டு டூ தௌசண்ட் அது வரைக்கும் மட்டும்தான் வந்து இந்த யுபிஐ ஆட்டோபே ஃபியூச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகும் சரிங்களா அதாவது வந்து அதுக்கு மேலே ரெண்டாயிரம் அதிகமாக நம்ம யூபிஐல ட்ரான்சாக்ஷன் பண்ணணுன்னா நமக்கு வந்து பின் வரும்ல ஆட்டோமேட்டிக்காக பின் வந்து வரும் அந்த பின்னை வந்து நம்ம வந்து டைப் பண்ணி அத்தன்டிக்கேட் தான் வந்து ட்ரான்சாக்ஷனே வந்து பாஸ் ஆகும் சரிங்களா ட்ரான்சாக்ஷன் ஆகும் ஆனால் வந்து ரெண்டாயிரத்துக்குள்ளனா அந்த பின் வந்து வராது ஆட்டோமேட்டிக்காவே வந்து நம்ம ஸ்கேனிங் பண்ணாவோ யூபிஐ ஐடியை போட்டு செண்டு கொடுத்தாலே அப்படியே சென்ட் ஆகிரும் எந்த ஒரு நம்ம கோடு வந்து பின் பின் கோடும் போட தேவையில்லை ரெண்டாயிரம் வரைக்கும்ள்ளேனா டூ குள்ளேனா அதுக்கு பேர் தான் இந்த யூபிஐ ஆட்டோபே ஃபியூசர்ஸு சரிங்களா ஆனால் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அதிகமானால் எப்பையும் போலவே நம்மளுக்கு பின் வந்து வரும் அதை அத்தென்டிகேஷன் பண்ணிட்டு தான் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்புறம் இது பாருங்கள் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்கும் என்எஸ்டிசி நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ரெண்டு பேர் வந்து பார்ட்னர் வச்சு நம்ம ட்ரைனிங் அண்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்குறாங்க ரூரல் ஏரியாஸில் இருக்க யூத்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சரிங்களா அதாவது ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அவங்களுக்கு வந்து எப்படி டிஜிட்டல் ஆக்கலாம் அப்புறம் என்டர்பிரினர்ஷிப்பு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு அதிகப்படுத்தணுருக்காண்டி ஒரு ப்ரோக்ராம்லாம் நடத்துவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இப்போ பேங்க் பேங்க்குடையும் ஆந்திரா கூடயும் மெரிஜ் ஆகிட்டாங்க ஸோ வந்து அவங்க தான் ஃபிஃப்த்து லார்ஜஸ்ட்டு ஸோ அவங்க என்ன லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எல்ஐசி கூட பார்ட்னர் வச்சு இன்சூரன்ஸ் பாலிசியெல்லாம் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது பேங்க் வழியா பேங்க் அப்ஷூரன்ஸ் போட்டிருக்காங்க சரிங்களா அப்புறம் இது பாருங்கள் ஆர்பிஐ ரீசெண்டாக ஒரு கமிட்டி செட்டப் பண்ணாங்க அதாவது மல்டிபிள் இன்டர் ஆப்ரபுள் க்யூஆர் கோடு குயிக் ரெஸ்பான்ஸ் கோடு ஸோ அதை பற்றி ஸ்டடி பண்ணி அதிகமாக வந்து இன்னும் குயிக் ரெஸ்பான்ஸ் கோடு வந்து கொடுக்கணும் ஸோ அது மூலிமா வந்து ட்ரான்சாக்ஷன்லாம் அதிகப்படுத்தலாம் இல்லை இந்தியாவில் மெர்ச்சென்ஸிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்லாம் வந்து அதிகப்படுத்தலாம் கியூஆர் கோடு அதிகமாக பண்ணோன்னா டெவலப் பண்ணலாம் ஸோ அதுக்காக வந்து கமிட்டி வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க அதை பற்றி ஸ்டடி பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறக்காண்டி அந்த கமிட்டி ஹெட்டு தான் நம்மளுக்கு ப்ரொஃபசர் டிபி பதாக்கு சரிங்களா ஹெட்டு மறந்துடுங்க ஸோ நமக்கு இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியாவில் இருக்கிறது எதுனா மூணு டைப் தான் இருக்குது க்யூஆர் கோடு இந்த பாரத் க்யூஆர் கோடு அப்புறம் யூபிஐ க்யூஆர் கோடு அப்புறம் ப்ரொபரேட்டரி க்யூஆர் கோடுன்னு மூணு தான் இருக்கு இன்னும் அதிகமாக இந்த கோட்ஸ் வந்து மெர்ச்சன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி இந்த கமிட்டி செட்டப் பண்ணியிருக்காங்க யார்னா ஆர்பிஐ சரிங்களா மறந்துடுறாங்க இது வந்து ஆர்பிஐ இந்த நியூஸ் பாருங்கள் வைஸ் சேர்மன் ஃபார் தி செக்யூரிட்டி பிளாட்ஃபார்ம் ஆஃப் தி இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் ரயில்வேஸ் ஆக்சுவலாக இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லி பேரிஸ் பேஸ்டு சரிங்களா அங்கே தான் லொக்கேஷனு அந்த வேர்ல்டு லெவலில் இருக்கிற ரயில்வேஸில் ஏதாவது வந்து ப்ராப்ளம்னா இவங்க வந்து சால்வ் பண்ணுவாங்க இந்த இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் ரயில்வேஸ் பாரிஸ் பேஸுடு இவங்க இதுக்கு வந்து வைஸ் சேர்மனாக இப்போ ரீசெண்ட்டாக நம்ம இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்களை போட்டிருக்காங்க யார்னா அருண்குமார் இவர் யாருன்னு வச்சுக்கோங்க டேரக்டர் ஜென்ரல் ஆஃப் ஆர்பிஎஃப் ரயில்வே ப்ரொடக்ஷன் போர்ஸில் டிஜியாக இருக்காரு சரிங்களா டேரக்டர் ஜென்ரலாக அந்த அருண்குமார் அவரை தான் போட்டிருக்காங்க வைஸ் சேர்மனாக இப்போ இது பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் மோஸ்ட் ஆகியில் அண்ட் லைட்டஸ்ட் சர்வேலன்ஸ் ட்ரோன்ஸு இது வந்து நேம் பாரத்ன்னு வச்சாங்க இதை வந்து கண்டுபிடிச்சது யாருன்னா டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனு இந்த பாரத் வந்து என்னன்னா நம்ம இந்தியன் ஆர்மிக்கு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து எதுக்காகனா நம்ம ஹை ஆல்டிடியூட் ஏரியா இருக்குது தெரியுமா அந்த ஹிமாலியாஸு ஹிமாச்சல் பிரதேசம் அந்த பக்கத்தில் ஜம்மு காஷ்மீர் அதெல்லாம் வந்து மவுண்டென் டெரேஸில் வந்து இது வந்து சர்வேலன்ஸ் பண்ணுறக்காண்டி இந்த டோ ட்ரோனை வந்து விட்டுருக்காங்க சரிங்களா அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை ஒட்டி சரிங்களா அந்த சைனா வந்து தொல்லை பண்ணுறாங்களே ஸோ அதனால தான் நம்மளுக்கு சைனாவுக்கும் நம்மளுக்கு தான் அந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் சரிங்களா நீலா சீதா சத்யநாராயணன் நீலா சத்யநாராயணன் இவங்க வந்து ஃபார்மர் ஐஏஎஸ் ஃபஸ்ட்டு உமன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் மகாராஷ்டிரா இறந்து போயிட்டாங்க அமதோகோன் கோயிலோபேலி சரிங்களா கைலோபலி இவர் யாருனா பிஎம்ஆ ஃபைவரி கோஸ்ட்டு இறந்து போயிட்டார் ரீசெண்டாக ரமேஷ் திக்காரம் இவங்க யாருனா இந்தியாஸ் ஃபஸ்ட்டு பேரா பேட்மிண்டன் அர்ஜுனாவாடி ரீசெண்டாக இறந்து போயிட்டாங்க இது கேட்கற அதிக வாய்ப்பு இருக்கு இந்தியா தான் மேக்ஸிமம் கேட்பாங்க இந்த மாதிரி முக்கியமானால் கேட்டு விட்ருவாங்க இவர் ஒரு ஸ்போர்ட் பர்சனு பேரா பேட்மிட்டன் பேட்மிண்டன் சரிங்களா கோர்டி டின் டிண்டல் விவியான் இவர் யாருனா சிவில் ரைட்ஸ் வெட்டீரியனு ரீசெண்டாக வந்து இறந்து போயிட்டார் அட்லாண்டா சரிங்களா யுஎஸ்ஏ தான் இந்த பேரி ஜெர்மன் இவங்க யார்னா ஃபார்மர் ஆஸ்திரேலியன் டெஸ்ட் கிரிக்கெட்டரு இவர் இறந்து போயிட்டார் ராஜத் முகர்ஜி இவங்க யாருனா ஃபில்ம்மேக்கர் தான் இந்தியாக்காரவங்க இறந்து போயிட்டாங்க ஆண்ட்ரி ஹார்ஸ்ட் ஸ்கூரல் இவங்க யாருனா ஃபுட்பால் பிளேயர் தான் அதாவது செல்சி செல்சியா ஃபுட்பால் கிளப் இருக்குது தெரியுமா அங்கே ஆடுவார் அதே மாதிரி ஜெர்மனியோட வேர்ல்டு கப் பின்னர் ஃபார்மரு ஃபுட்பால் பிளேயர் தான் ஜெர்மனி பிளேயரு இறந்து போயிட்டார் சாரி ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் சரிங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் ஜான் லீவிஸ் இவங்க யாரனா சிவில் ரைட்ஸ் பயணியர் அப்புறம் வந்து லாங் டைம் மெம்பர் ஆஃப் யூஎஸ் ஹவுஸ் ரெப்ரசன்டேட்டிவ் சரிங்களா அவர் வந்து இறந்து போயிட்டார் லால்ஜி தந்தோன் ஸோ இவங்க யாருன்னா நம்ம இந்தியன் கவர்னர் தான் மத்திய பிரதேச ஸ்டேட்டுக்கு இருந்தாங்க இப்போ வந்து இறந்து போயிட்டாங்க சரிங்களா லால்ஜி தந்தோனு ஸோ அதனால் வந்து யூபியோட இந்த அனந்திபென் பட்டேல் இருக்காது தெரியுமா உத்தரப்பிரதேசோட கவர்னர் அனந்திபென் பட்டேல் அவங்க தான் வந்து அடிஷனல் சார்ஜாக மத்திய பிரதேசத்துக்கு எடுத்திருக்காங்க இவர் இறந்து போனனால லாலஜி தந்தோன் விஜய் மோகன் இவங்க யாருன்னா ஒடியா ஆக்டரு ரீசெண்டாக வந்து இறந்து போயிட்டார் சரிங்களா அப்புறம் இது பாருங்கள் விக்டர் சிசிகோ இவங்க யாருன்னா நேஷ்னல் ஆர்டிஸ்ட் ஆஃப் ரஷ்யா சரிங்களா அதாவது ஃபேமஸ் வேர்ல்டு ஆர்டிஸ்ட் வரும் ரஷ்யாவோட கண்ட்ரி இறந்து போயிட்டார் ஸோ இவர் தான் வந்து மிஸ்க் பியரை வந்து டெவலப் பண்ணார் இது வந்து மஸ்கட்டாக இருந்துச்சு மாஸ்கோ ஒலிம்பிக்ஸ் நைன்டீன் எயிட்டியில் அப்போ இது என்னன்னா ஜான் ரெக்மன் ரோட்ரிகோஸ் இவங்க யாரா ஸ்பெயினோட கோல்ஃபர் சரிங்க கோல்ஃப் விளாட்றவர் ரீசெண்டாக வந்து இவர் என்ன வேர்ல்டு நம்பர் ஒன்னு அச்சீவ் பண்ணார் யங்கஸ்ட் பிளேயர் இவர் தான் இந்த ஜான் ரங் ரோட்ரிகுஸு கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது ஸ்பெயினோட கோல்ஃப் பிளேயர் ப்ரொஃபசர் சிஎஸ் சேஷாதிரி இவங்க யாருன்னா இந்தியன் மேத்தமெட்டிஷியனு ஸோ ரீசெண்டாக என்ன இறந்து போயிட்டார் இவர் ரோஸ் கிறிஸ்டியானி ஒசுக்கா ரப்போண்டா இவர் யாருனா காபூனோட நியூ பிரைம் மினிஸ்டர் துனிசியன் பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டார் அவர் யாருனா இந்த எல்லிஸ் ஃபக் ஃபக்ஃபக் இவர் தான் வந்து ரிசைன் பண்ணிட்டார் துனிசியா பிஎம்மா ஜூலை செவன்டீன்த் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டே ஃபார் இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் ஜஸ்டிஸ் டே ஜூலை எயிட்டீன் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நெல்சன் மண்டேலா டே ஜூலை டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் செஸ் டே சரிங்களா இது ரொம்ப முக்கியம் செஸ் டே அப்புறம் ஜூலை டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் டே இது முக்கியம் ஏன்னால் வந்து இந்த மாதிரி சின்னதாக இருக்க நேம்மை கேட்டு விட்டுருவாங்க எந்தெந்த டேலாம் வருதுன்னு சொல்லி சரிங்களா ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் டே வந்து ஜூலை டுவெண்ட்டி போபா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு இது வந்து வைல்ட் லைஃப் சேஞ்சுரியா அப்கிரேட் பண்ணிட்டாங்க சரிங்களா அசாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டீஹிங் பட்காய்னு சொல்லி ஒரு வைல்ட் லைஃப் சேங்க்சுரி இருக்கும் டீஹிங் பட்காய் அதுவும் அசாமில் தான் இருக்குது அதை வந்து நேஷனல் பார்க்காக வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா நேஷனல் பார்க்கா டீஹிங் பட்காய் அப்புறம் ஏர்போர்ட் அத்தார்டி ஆஃப் இந்தியாவும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ரெண்டு பேர் வந்து ஏர்போர்ட் பிஸ்னஸ்ஸை டெவலப்மெண்ட் பண்ணணும் இந்தியாவிலேன்னு சொல்லி பார்ட்னர் வச்சிருக்காங்க ப்ளூ ஜீன்ஸ் ஆப் பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லோட வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப் தான் அப்புறம் அந்த பரிவேஸ் வெப்சைட் பார்த்தீங்கன்னா என்விராமெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்ட்ரி தான் லான்ச் பண்ணாங்க பரிவேஸ் வெப்சைட் சரிங்களா அதாவது எல்லாமே ஆன்லைனில் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது வந்து என்விரான்மெண்டல் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா ஆன்லைன்ல எல்லாம் பண்ணிக்கிற மாதிரி ஸ்போர்ட்ஸ் அடாக்கு வந்து ரீசெண்டாக பிரட்லி ஆஸ்திரேலியன் ஃபார்மர் கிரிக்கெட்டர் இவர் வந்து பிராண்ட் அம்பாஸ்டர் போட்டிருக்காங்க ஃபிஃபா வேர்ல்டு கப் இருக்குது தெரியுமா ஃபுட்பால் வேர்ல்டு கப் அது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் கத்தாரில் நடக்கப்போகுது சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அரவலில் கத்தாரில் போகுது அஸ்ட்ரா மிசைல் வந்து டிஆர்டிஓ வந்து டெவலப் பண்ணது தான் அது வந்து ஏர் டு ஏர் மிசைலு சரிங்களா இந்தியா பூட்டான் ரெண்டு பேர் வந்து நியூ ட்ரேட் ரூட் ஒன்று வச்சிருக்காங்க சரிங்களா டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த ஜைகோன் இன் வெஸ்ட் பெங்கால் அண்ட் பசாக்கா இன் பூட்டான் சரிங்களா இந்தியா பூட்டான் இந்தியா இஸ்ரேல் ரெண்டு பேர் வந்து சைபர் த்ரெட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க பிசிஜி இந்த பேசிலி கல்மெட்டி குரியன் இது வந்து டியூபர்க்லோசிஸ் வேக்சின் தான் இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணி ட்ரையல் ஸ்டடி பண்ணுறாங்க சரிங்களா எஃபெக்ட்டிவ்வாக இருக்கா காசி ஒன் நாட் சிக்ஸ் எஃப் அப்படின்னா ஒரு டைகர் தான் டைகரோட நேம் இது இந்த கசிரங்கா நேஷ்னல் பார்க் அசாமில் இருக்க ஒரு டைகரோட நேமு ஸோ அந்த டைகரோட ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஆரஞ்சு எல்லோ கலரில் இருக்கும் வித் பிளாக் ஸ்ட்ரிப்ஸு சரிங்களா கேட்பாங்க அந்த காசி ஒன் நாட் சிக்ஸ் எஃப்ன்றது என்ன ரிலேட்டட்னு சொல்லி டைகரோட நேமு தான் இது அனிமல் ஹஸ்பண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்லி அண்டர் அட்மா நிர்பர் பாரத் கீழ் லான்ச் பண்ணாங்க அதுக்கு வந்து ஃபண்டு எவ்வளோன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் க்ரோர் நைன்ட்டி செகண்ட் ஃபவுண்டேஷன் டே ரீசெண்டாக வந்து ஐசிஐஆர் வந்து கொண்டாடுனாங்க இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் யூனியன் ஹெல்த் மினிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி வந்து பப்ளிக் ஹெல்த்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நம்ம செலவு பண்ணணுன்னு சொல்லி இந்தியாவிலிருந்து கூகுள் ஜியோ ரெண்டு பேர் வந்து புதுசாக ஒரு நியூ ஆண்ட்ராய்டு பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்காக டெவலப் பண்ணுற லான்ச் பண்ணியிருக்காங்க மல்காத் டைகர் ரிசோர் எங்கே இருக்குதுன்னா மகாராஷ்ட்ரலாக இருக்குது அப்புறம் இந்தியா யூரோப்பியன் யூனியன் ரெண்டு பேர் வந்துன்னா சயின்டிஃபிக் கோஆப்ரேஷன் வந்து நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு சைன் பண்ணியிருக்காங்க நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்ரேஷனும் நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் ரெண்டு பேர் வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாஸில் இந்தியாவில் அதிக பண்ணணும் அப்படின்ற சைன் பண்ணியிருக்காங்க பார்ட்னர் வச்சிருக்காங்க யூகே வந்து என்னன்னா ஹா ஆ இருக்கு தெரியுமா அந்த கம்பெனி வந்து பேன் பண்ணியிருக்காங்க அதாவது ஃபைவ் ஜி வயர்லெஸ் நெட்ஒர்க்கில் வந்து அவங்க கொடுக்கக்கூடாது அந்த கண்ட்ரிலாம் வந்து சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி பேன் பண்ணியிருக்காங்க ஹாவாயை ஆப்ரேஷன் முஸ்குன் அப்படின்னு சொல்லி ஆந்திரபிரதேஷ் கவர்மெண்ட் வந்து மிஸ்ஸிங் சில்ட்ரன்ஸை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க பி செவன் ஹெவி டிராப் சிஸ்டம் இது வந்து டிஆர்டிஓ தான் வந்து இதை டெவலப் பண்ணாங்க சரிங்களா குவாட் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு கண்ட்ரி இருக்கும் யூஎஸ் இந்தியா ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான் அல்பயாத் ஸ்டேடியம் அல்கோர் ஸ்டேடியம் இது வந்து கத்தாரில் தான் இருக்குது ரிவர் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் தான் இருக்குது பக்ரீதி ரிவர் சரிங்களா ரினியூபிள் எனர்ஜி எக்ஸ்போர்ட் பாலிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டின்னு சொல்லி ஆந்திரபிரதேஷ் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க சிபிஎஸ்சியும் ஐபிஎம் ரெண்டு பேரும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காண்டி அந்த ஹை ஸ்கூல் இருக்குது தெரியுமா ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லி தரணும் இந்த அகாடமி இரர்லேயும் சொல்லி சைன் பண்ணியிருக்காங்க கேப்டன் சுரபா காலியா கப் இது வந்து என்ன பார்த்திங்கன்னா கிரிக்கெட் டோர்னமெண்ட்டு தான் கார்கில் நடக்கும் மதுபாபு பென்ஷன் யோஜனா இது ஒடிசாவோட ஃபேமஸான ஒரு பென்ஷன் தான் அப்புறம் சியாங் மியா யூனிசிட்டி சியாங் மாய் இனிஷியேட்டிவ் இது பார்த்தீங்கன்னா கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் பிட்வீன் ஏசியன் கண்ட்ரிஸ் சைனா ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டாக்கர் ஸ்நேக் ஸ்னேகலில் யூத் சம்மர் ஒலிம்பிக்ஸ் வந்து போஸ்பான்ண்ட் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பர்வின் சித்தார்த்து இவர் யாருனா பிரவீன் சித்தார்த்து வந்து பிரைவேட் செக்ரட்டரியாக போட்டிருக்காங்க பிரசிடென்ட்டுக்கு ரீசெண்டாக லாலிகா சாம்பியன்ஸ் வந்து ரியல் மேரிட் தான் அது வந்து ஸ்பே ஸ்பெயினோட ஃபுட்பால் கிளப்பு அவங்க தான் வின் பண்ணாங்க ஆர்பிஐ வந்து ஃபேர் ப்ராக்டிஸ் கோடு அப்படின்னு சொல்லி அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்க்கு வந்து ரீசெண்டாக அவங்க வந்து கைட்லைன்ஸ் லான்ச் பண்ணாங்க ஃபேர் ப்ராக்டிஸ் கோடுன்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா யாருக்குனா அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்க்காக மலபார் நேவல் எக்ஸைஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு கண்ட்ரிக்கு நடக்கும் பெர்மனட் மெம்பர்ஸ் வந்து ஜப்பான் இந்தியா யூஎஸ்ஏ வந்து இந்த ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் வந்து நான் பெர்மனண்ட் மெம்பர் கேபிட்டல் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் வந்து ரயில் நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிற டார்கெட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் ஆட்டோமேட்டிவ் டெக்னாலஜி வந்து எங்கே இருக்குன்னா குருகிராம் மணேசர் தான் இருக்குது இ போர்ட்டல் அஸ்பைர் அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிவ் சொல்யூஷன் போர்ட்டல் ஃபார் இண்டஸ்ட்ரி ரீசர்ச் அண்ட் எஜுகேஷன் இதை வந்து யார் லான்ச் பண்ணுதுன்னா இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் ஆட்டோமேட்டிவ் டெக்னாலஜி தான் சரிங்களா அந்த ஹரியானா இருக்கவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக லைஃப் இன்சூரன்ஸ் கவர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக் வந்து எல்லாத்துக்கும் வந்து கொடுக்குறாங்க அவங்களோட இந்த அர்பன் லோக்கல் பாடிஸ் பஞ்சாயத்து ராஜில் இருக்க எலக்டெட் மெம்பர்ஸ்க்குலாம் குருமா அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் மிஷினாக லான்ச் பண்ணாங்க எதுக்காகனா அதாவது ட்ராக் அண்ட் ரிப்போர்ட் இந்தியன் டேட்டைல்ஸ் ரிப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி பிளாக் ராக் அப்படின்னு சொல்லி ஒரு மால்வர் வந்து ரீசெண்டாக டிடெக்ட் பண்ணாங்க அது வந்து என்னென்னா நம்ம பேங்கிங் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் வந்து அது வந்து பாஸ்வேர்டை ஸ்டீல் பண்ணிடும் சரிங்களா அதோட நேம் வந்து ராக்கு சிமிருதி கலியா இது பார்த்தீங்கன்னா துபாய் பேஸ்ட் இந்தியன் கேர்ள் தான் இவங்க வந்து என்னன்னா ஹண்ட்ரட் யோகா போஸ்ட் பண்ணி ரீசெண்டாக கின்னஸில் வேர்ல்டு ரெக்கார்டில் இடம் பிடிச்சாங்க நித்திய யோக் என்னன்னா அதாவது ரீசைக்கிள் மெட்டீரியல் அப் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து லார்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் டெவலப் வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் ரீசைக்கிள் மெட்டீரியல் யூஸ் பண்ணுன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க நித்திய ஆயோக்கு ஃபஸ்ட்டு பப்ளிக் இ வெஹிக்கில் சார்ஜிங் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னா இந்தியாவில் ஈஸ்ட் தான் முக்கியமந்திரி சுபாஷ்ச் சுபோஷன் யோஜனா இது பார்த்தீங்கன்னா சட்டீஸ்கர் தான் லான்ச் பண்ணாங்க சரிங்களா அதாவது நியூட்ரிஷன் யோஜனா தான் இது நியூ நியூட்ரிஷன் கொடுப்பாங்க இந்த அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரனுக்கு ஆந்திரா பார்த்தீங்கன்னா ஆரோக்கியஸ்ரீ ஸ்கீம் இருக்குது தெரியுமா அந்த ஸ்கீம் வந்து இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் அது வந்து கோவிட் இன்சூரன்ஸ் கோவிட் வந்து பேஷண்ட்ஸுக்கு கவர் ஆகும் இது சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆந்திரப்பிரதேசு சோலார் ஆர்பிட்டார் மிஷன் இது வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் நாசா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துன்னா இதை லான்ச் பண்ணி சன்னை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காண்டி போயிங் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ரெண்டு பேரும் வந்து என்ன பார்ட்னர் வச்சு ஒரு நைன் சிக்ஸ்டீன் மில்லியன் கான்ட்ராக்ட் அதாவது ஸ்பேஸ் பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காண்டி மகாராஷ்டிரா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு யூஸ் ட்ரோன் டு இன்ஸ்பெக்ட் பவர் லைன்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்மிஷன் டவர்ஸ் அதெல்லாம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ட்ரோன் யூஸ் பண்ணி நவீன் ரோஜ்கர் ஜத்திரி யோஜனா உத்தரப்பிரேஷ் தான் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க இதை எதுக்காகனா இந்த ஷெட்யூல் காஸ்ட் அவங்களுக்குலாம் வந்து ஃபினான்ஷியல் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட்டுக்காக பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்து ஒரு கேம்பெயின் நடத்துனாங்க ரீசென்ட்டாக எதுக்காகனா இந்த ஃபேஸ் மேக் மாஸ்க்கு சானிடைசர் அதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை யூஸ் பண்ணால் எப்படி வந்து கொரோனா வைரஸை கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லி நியூ டெல்லியில் உத்தரகாண்ட் பக்ரீதி பார்த்திங்கன்னா எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா அப்புறம் பலூண்டி ஆர்டர் இந்த வந்து பலூண்டி ஓர் இது வந்து என்னன்னா ஒரு ஃபேமஸான ஃபுட்பால் அவார்டு தான் ஃப்ரெண்ட்ஸில் இருந்து தான் கொடுப்பாங்க இந்த அவார்டு இந்த வருஷம் வந்து இதை வந்து இதை வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரிங்களா கொரோனாவால் போஸ்ட் ஆகிடுச்சு ட்விட்டரு ட்விட்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து அது வந்து என்னன்னா ஹேக்கிங் பண்ணுறாங்க ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் வந்து ட்விட்டருக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க தேர்ட் ஜி டுவெண்ட்டி ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் ஜென்ட்ரல் சென் சென்ட்ரல் பேங்க் கவர்னன்ஸ் மீட்டிங் சவுதி அரேபியா தான் கண்டக்ட் பண்ணாங்க விர்ச்சுவலி இந்த ஹோப்புன்றது என்னென்னா யுனைடெட் அரபு எமிரேட்ஸோட ஒரு சேட்டலைட் தான் அதாவது மார்ஸுக்கு அனுப்புனாங்க சரிங்களா இருந்து பி எயிட் ஐய் மேரிட்டைம் பெட்ரோல் ஏர்க்ராஃப்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ போயிங்கோடது டுப்புலோ டு டியூட் ஒன் ஃபார்ட்டி டூ இது பார்த்தீங்கன்னா ரஷ்யா சோவியத் யூனியன் இருக்காங்க தெரியுமா ஸோ அவங்களோட ஒரு ஆன்டி சப்மரேன் ஏர்க்ராஃப்ட் ஏ ஏர்க்ராஃப்ட் தான் ஹையஸ்ட் பெய்டு பேங்க் சிஇஓ பார்த்திங்கன்னா யாருன்னா நம்ம இந்தியாவில் ஆதித்யா பூரி அவங்க வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட மேனேஜிங் டைரக்டர் அண்டு சிஇஓ இந்தியா யூஎஸ்ஐ ரெண்டு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோலியம் ரிசர்வ் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி பார்ட்னர் வச்சுருக்காங்க சிபிடிடியும் மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்ற ரெண்டு பேர் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டன் டேட்டாக்காண்டி அதை பற்றி ஷேர் பண்ணணுன்னு பாட்டர் வச்சிருக்காங்க அப்புறம் சிபிடிடியும் செபியும் கூட வச்சுருக்காங்க செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவும் கூட வேண்டி தான் எக்ஸ்சேஞ்ச் டேட்டா காண்டி ரெண்டு பேர் எம்ஓ சைன் பண்ணியிருக்காங்க ஹரியானா வந்து ஒரு சப் டிராபிக்கல் ஃபுட் எக்ஸ்போன்னு சொல்லி ரீசெண்டாக நடத்தினாங்க ஹரியானா இந்த ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் ரொம்ப முக்கியம் இது வந்து சிபிடிடியோடது தான் ஸோ பார்த்தீங்கன்னா இது என்னன்னா ரீசெண்டாக இந்த ஹை வேல்யூ ட்ரான்சாக்ஷன் பண்ணுவாங்கள்ல பேங்க்கில் ஸோ அவங்க வந்து என்னென்னா இந்த ஃபார்ம் டுவெண்ட்டி எக்ஸ் ஏஎஸை வந்து ஐடி ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புதுசாக கைட்லைன்ஸ் விட்டுருக்காங்க இந்திய ரஷ்யா ரெண்டு பேரும்னா டிஃபென்ஸ் லாஜிஸ்டிக் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஸோ அது மூலிமா என்ன ரெண்டு பேர் வந்து அவங்க மிலிட்ரி பேஸ்ட் டெக்னாலஜிஸ் அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க ஸோ அப்புறம் எது பாருங்கள் மினிட்ரி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து பிஇஎம்எல் பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் கூட பார்ட்னர் வச்சு இந்த ஒன் 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 ஃபைவ் ஒன் டூ மைன் பிளாக் ஃபார் பேட்டில் டேங்க் டி நைன்டி அந்த ஒரு வெப்பனை வந்து இந்தியன் ஆர்மிக்கு வந்து க ப்ரொக்யூர் பண்ணி கொடுக்கணும் சரிங்களா மேனுஃபேக்சர் பண்ணி ராஜஸ்தான் வந்து ஒன் ஸ்டாப் ஷாப் ஸ்கீம் ஓஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகப்படுத்தணு அந்த ஸ்டேட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் க்ளியர்ஷன் கிளியரன் செல் அப்படின்னு சொல்லி ரீசெண்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அதிகமாக அந்த சிவில் செக்டருக்கும் வரணும்னு சொல்லி நேஷனல் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷனும் புதுசா நியூ எம்டிசிஓ போட்டிருக்காங்க சுமித் டெப்பு ஐசிசி மென்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து எங்கே நடக்குதுன்னா ஆஸ்திரேலியாவில் அதை போஸ்ட் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டுக்கு இந்த கக்ராபூர் நியூக்ளியர் பவர் பிளான் குஜராத்தில் இருக்குது லாரா சூப்பர் தெர்மல் பிளான்ட் எங்கே இருக்குன்னா சத்தீஸ்கரில் இருக்குது ஆந்திராவும் அமுல் அந்த கம்பெனி இருக்காங்க தெரியுமா மில்க் கம்பெனி அமுல் குஜராத்தில் தான் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர் வச்சுருக்காங்க அதாவது உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்லாம் அப்புறம் மில்க் கோஆப்ரேட்டிவ்ஸ் அதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி ஆந்திராவில் தர்க்பானிஸ்தான் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அப்சர்வர் ஸ்டேட்டஸ் வாங்கினாங்க டபிள்யூடிஓ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் கண்ட்ரி வாங்குறாங்க இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் சரிங்களா நிமிட்டிஸ் அதுன்ற அது என்னன்னா வேர்ல்டு லார்ஜஸ்ட் வார்ஷிப்பு அது யூஎஸ்ஏடது தான் பஞ்சாப் கவர்மெண்ட் ரீசென்ட்டாக ஐஐடி ரோப்பர் கூட பார்ட்னர் வச்சுருந்தாங்க எதுக்காகனா ஸ்கில் டெவெலப்மெண்ட்டுக்காக சரிங்களா ஐஐடி ரோப்பரும் பஞ்சாபும் வேர்ல்டு ஆன்டி வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி வந்து நம்ம நேஷனல் டோப் டெஸ்டிங்கில் இருக்குது தெரியுமா இந்தியாவில் ஸோ அதை வந்து அனதர் சிக்ஸ் மந்த்துக்கு வந்து பேன் பண்ணியிருக்காங்க எதுக்காகனா இன்டர்நேஷ்னல் நாம்ஸ் படி அவங்க எதுவுமே இல்லை கரெக்டாக அப்படின்னு சொல்லி பேன் பண்ணியிருக்காங்க அப்புறம் குளோபல் செல்லிங் ப்ரோக்ராம்னு சொல்லி அமேசான் இருக்காங்க தெரியுமா அந்த கம்பெனி ரீசெண்டாக நடத்துனாங்க பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காண்டி நேச்சுரல் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க அந்த ரிப்போர்ட் இல்லைன்னா போலார் பேர் வந்து அழிஞ்சு பேர் ரெண்டாயிரத்தி நூறுலேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் ஹண்ட்ரட்ல எஸ்பிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து புதுசாக எம்டிசிஓ பிரகாஷ் சந்திர கந்துபால் அவரை போட்டிருக்காங்க அப்புறம் எம்ஜிடிடி டுவெண்ட்டி கேஸ் டெர்பைன் இன்ஜின் அதாவது த்ரீ டி பிரிண்டட் இன்ஜின் தான் இது வந்து ரஷ்யா அடி டெவலப் பண்ணாங்க அலாஸ்கா இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இங்கே வந்து எடுத்துக்கிறக்கும் சுனாமி வாணியும் வந்து இஸ்யூ பண்ணாங்க அலாஸ்கான்ற ஒரு கண்ட்ரியில் சாரி ஒரு சிட்டியில் கூலிங் எமிஷன் அண்ட் பாலிசி சிந்தசிஸ் ரிப்போர்ட் இது பார்த்தீங்கன்னா யார் விட்டதுன்னா யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி ரெண்டு பேர் சேர்ந்து விட்டாங்க பென் ஸ்டோக்ஸ் பார்த்தீங்கன்னா இவர்தான் வந்து இங்கிலாந்து கிரிக்கெட்டு வேர்ல்டு நம்பர் ஒன் டெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஆகிட்டார் இப்போ சரிங்களா ரேங்கிங்கில் பங்களாதேஷ் ரீசெண்டாக என்னன்னா ஃப்ரீ இன்டர்நெட் சர்வீஸை வந்து இந்த சோசியல் யூஸ் யூஸ்லாம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க ஃப்ரீ இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷன் நெட்ஒர்க் அதுக்கு வந்து நியூ எம்டிசவா அலோக் மிஸ்ராவை போட்டிருக்காங்க ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் கண்டர்ஸ் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் பார்ப்பாங்க வீடியோ பிடிச்சிருந்தா வந்து கண்டினியூ பண்ணுவாங்க பார்க்குறதுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் போடுற வீடியோ ஏதாச்சும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கைப் பண்ணிட்டு வெள்ளைக்கான நினைவில் வச்சுக்கங்க தேங்க்யூ